அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். உலகத்தையே ஆட்சி செய்த பேரரசுகள் என்ற தொடரில் தி கிரேட் பிரிட்டன் எனப்படும் இங்கிலாந்தை பற்றி காண உள்ளோம். இந்த இங்கிலாந்து நாடானது உலகின் பல நாடுகளை அடிமைப்படுத்தி தங்களின் ஏகாதிபத்திய நாடுகளாக மாற்றி வைத்திருந்தார்கள். இவர்கள் வணிபம் என்ற பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்து இந்திய திருநாட்டை அடிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்க உள்ளோம். இவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அனைத்து நாடுகளிலுமே ஆரம்பத்தில் வணிபம் செய்யவே வந்தோம் என்று கூறி பின்னாளில் அந்த நாடுகளினுடைய அரசியலில் தலையிட்டு அந்த நாடுகளில் தேவையற்ற போர்களை உருவாக்கி அந்த தேவையற்ற போர்களின் மூலம் ஆயுத உதவியையும் படை உதவியையும் செய்து அந்த நாட்டின் வலிமையற்ற ஆட்சியாளர்களை தங்களின் கீழ் கொண்டு வந்து அந்த நாட்டையே பிறகு பிடித்துக் கொள்வார்கள். இந்த வழிமுறையையே அனைத்து நாடுகளிலும் பின்பற்றினார்கள் தி கிரேட் பிரிட்டன் எனப்படும் இங்கிலாந்து நாட்டார். இந்த வழிமுறையை இங்கிலாந்து மட்டும் அன்று உலகின் பல நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஐரோப்பிய நாடுகள் பலவும் இதே வழிமுறையையே கையாண்டுள்ளது. இன்று ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்த நாடுகளாக இருப்பதற்கு காரணம் இவர்கள் பிடித்து வைத்திருந்த பல நாடுகளினுடைய வளங்களை உறிஞ்சி அந்த வளத்தின் மூலம் வளர்ந்தே இவர்கள் பல்லரசு நாடுகளாக உள்ளார்கள். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார மதிப்பு என்பது 27% இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் இந்த பொருளாதார மதிப்பானது ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஈடானது. ஆனால் இவர்கள் 1947 இந்தியாவை விடுதலை செய்துவிட்டு காலி செய்த போது இந்தியாவினுடைய பொருளாதார மதிப்பு என்பது வெறும் 3%. அப்படி என்றால் 200 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து இவர்கள் இந்தியாவில் எந்த அளவு வளங்களை கொள்ளையடித்து இருப்பார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். இவர்கள் மட்டும் அன்று உலகின் வளமான நாடுகளில் ஒன்றான இந்தியா இன்றளவும் வளரும் நாடாகவே இருக்கிறது என்றால் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இவர்களை போன்று அந்நியர்கள் பலர் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்து நம் நாட்டில் உள்ள செல்வங்களை கொள்ளையடித்து சென்றதே முக்கிய காரணமாகும். வணிகம் என்ற பெயரில் ஐரோப்பிய நாட்டவர் பலர் இந்தியாவிற்கு வந்தார்கள். முதலில் போர்ச்சுகீசியர்கள், அடுத்து டச்சுக்காரர்கள், மூன்றாவது இங்கிலாந்துக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் டேனிஷியர்கள் என தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். 1600ஆம் ஆண்டு இங்கிலாந்தினுடைய எலிசபெத் மகாராணி கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு வணிக குழுவை 200 பேரின் தலைமையில் உருவாக்கினார். இந்த குழுவானது 1909ஆம் ஆண்டு முகலாய பேரரசினுடைய அரசராக இருந்த ஜஹாங்கீர் தலைமையிலான அரசிடம் ஹாப்டன் ஹக்கின்ஸ் என்பவர் தலைமையில் இந்தியாவில் வணிபம் செய்வதற்காக அனுமதி வேண்டியது. ஆனால் ஜஹாங்கீரோ டச்சுக்காரர்களுடைய தூண்டுதலின் பேரில் அனுமதியை மறுத்துவிட்டார். இருப்பினும் மீண்டும் 1612ஆம் ஆண்டு சூரத்தில் இங்கிலாந்துக்காரர்கள் வணிபம் செய்வதற்காக அனுமதியை வழங்கினார் ஜஹாங்கீர். 1613ஆம் ஆண்டு சூரத்தின் கிழக்கிந்திய கம்பெனியால் முதல் வணிப மையமானது உருவாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1919ஆம் ஆண்டு ஆக்ரா, அகமதாபாத், சூரத், பரோடா, புருச் மற்றும் பம்பாய் போன்ற நகரங்களிலும் இந்த வணிப மையமானது விரிவுபடுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1639ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே என்பவர் சென்னை நகரை வாங்கி அந்நகரில் புனித சார்ஜ் கோட்டையை கட்டி சென்னை நகரை ஒரு வணிப மையமாக தென்னிந்தியாவினுடைய தலைநகராக மாற்றினார்கள். 1664ஆம் ஆண்டே முதன் முதலில் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசில் அரசியல் குழப்பம் நீடித்தது. இந்த அரசியல் குழப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இங்கிலாந்து மற்றும் பிரெஞ்சு படைகள் தங்களை இந்தியாவினுடைய ஆதிக்க சக்தியாக மாற்றிக்கொள்ள முற்பட்டன. இதன் விளைவாக கர்நாடக மற்றும் வங்காள போர்களுக்கு வழிவகுத்தது. முகலாய பேரரசனுடைய வீழ்ச்சியை பயன்படுத்தி கொண்ட தக்காண ஆளுநர் தங்களை ஒரு தனி அரசாக விடுவித்துக் கொண்டார். இந்த தக்காணத்தின் ஒரு பகுதியாகவே கர்நாடகாவும் இருந்தது. இதே காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரிய நாட்டில் வாரிசுரிமை போர் நடைபெற்றது. இந்த வாரிசுரிமை போரில் இங்கிலாந்தும் பிரெஞ்சு நாடுகளும் எதிரெதிர் திசையில் நின்று போரிட்டுக் கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் பாண்டிச்சேரியினுடைய பிரெஞ்சு ஆளுநராக இருந்த டிப்ளியோ அவர்கள் கிபி 1746 காலகட்டத்தில் சென்னை நகரை தாக்கினார். இந்த போரில் சென்னை நகரமானது பிரெஞ்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இதுவே முதல் கர்நாடக போராக உருமாறியது. கர்நாடக ஆளுநரான அன்வருதீன் என்பவர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக போரிட்டார். இதே போன்று ஆற்காடு நவாப் எனப்படும் சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆதரவு வழங்கினார்.
இந்த போர் என்பது 1746 1748 வரை நடைபெற்றது. இந்த போரின் இறுதியில் இங்கிலாந்தே வெற்றி பெற்றது. 1749 இரண்டாவது கர்நாடக போர் மூண்டது. இப்போர் ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு முசாஃபர் சங்கையும் ஆற்காடு அரசாக சந்தா சாஹிப்பையும் பதவியில் அமர வைக்க இவர்களை ஆதரித்தார் பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளோ. ஆம்பூரில் நடைபெற்ற பெரும் போரில் அன்வருதீன் கொல்லப்பட்டார். முஜாபர் சங் ஹைதராபாத்தையும் ஆற்காடு நவாப்பாக சந்தா சாஹிப்பும் பதவியேற்றுக் கொண்டார்கள். பிரிட்டிஷ் படைகளினுடைய தலைமையில் ஆற்காடு மற்றும் அடையார் பகுதியில் மிகப்பெரிய போர் நடைபெற்றது. இப்போரின் இறுதியிலும் பிரிட்டிஷ் படைகளே வென்றது. 1758 1763 வரை மூன்றாவது கர்நாடக போர் தொடங்கியது. இப்போரில் பிரிட்டிஷ் படை தளபதி அயர்ஹூட் தலைமையில் போர் நடைபெற்றது. பிரிட்டிஷ் படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் வந்தவாசியில் பெரும் போர் நீடித்தது. இப்போரின் இறுதியில் 1763 பாண்டிச்சேரியையும் தாக்கி பிடித்தார்கள் பிரிட்டிஷ் படையினர். இது போன்று பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கமானது இந்தியாவில் முழுமையாக குறைந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கமே மேலோங்கி இருந்தது. இதனால் பிரெஞ்சுக்காரர்கள் தாங்கள் வேறு வழியின்றி பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம், சந்திரநாகூர் போன்ற பகுதிகளை மட்டும் தங்களது வணிப தளமாக மாற்றிக்கொண்டு மற்ற பகுதியில் இருந்து பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேறிவிட்டார்கள். முழுமையாக இந்திய நாடு என்பது பிரிட்டிஷாரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. வெள்ளவுசி பிரபுவினுடைய துணைப்படை திட்டமானது இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டது. துணைப்படை திட்டம் என்னவென்றால், பிரிட்டிஷ் நாட்டவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்திய சுதேசி சமஸ்தானங்களில் பிரிட்டிஷ் படையானது தொடர்ச்சியாக நிலைநிறுத்தப்படும். இந்த சுதேசி சமஸ்தானங்கள் ஏதேனும் கலகம் செய்வதாக அவர்கள் கேள்விப்பட்டாலே உடனடியாக இந்த துணைப்படையானது அந்த சமஸ்தானத்துள் நுழைந்து தாக்கி பிடித்து கொள்ளும். துணைப்படை திட்டத்தை திப்பு சுல்தான் அவர்கள் எதிர்த்தார். இதனால் 1799 மைசூரில் திடீரென பிரிட்டிஷ்காரர்கள் திப்பு சுல்தானை தாக்கினார்கள். இந்த போரில் திப்பு சுல்தான் ஒரு படை வீரரால் கொல்லப்பட்டார் என்று கூறப்படுகிறது. இதோடு தென்னிந்திய பகுதிகளில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரே அரசரான திப்பு சுல்தானும் கொல்லப்பட்டார். தென்னிந்தியா முழுமையும் பிரிட்டிஷ்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. வரலாறு தொடரும். நன்றி.